நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்தவர் பெயர் தான் வசந்த். இவருடைய மனைவி பெயர் அகிலா. இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. நம்ம வசந்த் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வங்கியில் மேலாளர். அவருடைய தங்கச்சிங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அவர் தான் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அதனால் இந்த ரெண்டு தங்கச்சிங்களையுமே உள்ளூர்லேயே கட்டி கொடுத்துருக்காரு. இவங்க வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் அவங்க தங்கச்சிங்களோட வீடு. கொஞ்சம் பக்கம்னு சொல்லலாம். 2 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது தினமும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பேர பசங்கள் தன்னை வந்து பார்த்துட்டு போகிறது சந்தோஷமாக வந்து மகிழ்ச்சியாக வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம வசந்தோட அம்மா. இப்போது வசந்தோட அம்மாவோட பிறந்தநாள் வருது, அதுவும் 70வது பிறந்தநாள். அதுக்கு ஒரு செல்ஃபோனை பரிசாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தோட மனைவி அகிலா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி அவர் ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி வசந்தோட அம்மா கிட்டே கொடுக்குறாரு. இந்தாங்கம்மா ஃபோனு, இதை வச்சு இனிமேல்ட்டு உங்கள் பேரம் பேச்சு எல்லா திருப்பி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஃபோனை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க வசந்தோட அம்மா. உடனே தினமும் பேரங்கிட்ட பேத்திங்கக்கிட்ட அதே மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட தன்னுடைய மாப்பிள்ளைங்கக்கிட்ட இந்த மாதிரி 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அதே ஊர் தான், 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அவங்க பொண்ணுங்களோட வீடு. அந்த பேர பசங்க பொண்ணுங்கக்கிட்ட எல்லாத்திட்டையும் தினம் தினம் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி நாட்கள் கடந்து போகுது. ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்டமாக இருக்குது. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலே வசந்தக்கிட்ட வந்து இந்தாப்பா உன் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க வசந்தோட அம்மா. என்னமாச்சி, ஏன் ஃபோனை திருப்பி கொடுக்குறீங்க, ஏன் என்ன இது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா இந்த ஃபோனு இந்த காலத்தில் இருக்குது, அது தேவைக்கு என்னமோ வந்து நல்லது தான் தோணுது, ஆனால் எனக்கு கொஞ்சம் இதில் வந்து என் சொந்தகந்தங்களை பிரிச்சிருச்சோன்னு சொல்லி எனக்கு தோணுதுப்பா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, ஆமாப்பா இந்த ஃபோனு இல்லாத வரைக்கும் என் பேரை பேத்திங்க, என்னுடைய மக, என்னுடைய மருமகன் எல்லாமே உள்ளூர் தானே, அப்பப்போ போய் பாட்டு வரலான்னு என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. வாரத்தில் ஒரு முறையாவது என் பேர பசங்க ஓடியாருவாங்க, என்கிட்ட கிண்டல் அடிச்சுட்டு விளாண்டுட்டு போவாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்றைக்கு நீ இந்த ஃபோனை வாங்கி கொடுத்தியோ இப்போ வரைக்கும் 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்தில் பேரங்க பேத்திங்களும் வந்து பார்க்கல, மக மருமக யாருமே வந்து பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி இருக்குது. உன்னோடைய பொண்டாட்டி, நீ, உன் 2 பிள்ளைங்க இவங்கள மட்டுமே பார்த்தா போதுமா? இந்த வயசான காலத்தில் 70 வயசாகுது. எல்லாரும் என்னை வந்து பார்த்துட்டு போகணும், எல்லோரு கூடயும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். இந்த ஃபோனு வந்தது அது கெடுத்துச்சு, இதுக்கப்புறம் இந்த ஃபோன் எனக்கு தேவையில்லைப்பா, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தக்கிட்ட வசந்தோடைய அம்மா கொடுத்துட்றாங்க. உடனே வசந்துக்கும் இதுதான் சரின்னு சொல்லி தோணுது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் மெசேஜ் தான். எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து ஃபோனில் அவ்வளோவா கிடைக்கிறது கிடையாது. என்ன தான் பேசி பழகினாலும் ஒருத்தங்களுடைய நேரில் பழகிறது தான் வந்து என்றைக்குமே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து சொன்னதே மெயினாக. கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு யாருமே யாருக்கிட்டேயும் நேரில் பேசி பழக கற்றுக்கோங்க, அதுதான் எல்லாத்துக்குமே சிறந்தது. ஃபோன்லாம் இன்றைக்கி வந்திருக்கலாம், இருந்தாலும் ஃபோனில் அந்த சந்தோஷம் கிடைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.